Hello everyone, welcome back to our channel. In this video, sheet metal bending process la main ah use panakoodiya tangs pathi paakaporam. Adu enna la na first k factor and neutral axis neutral axis offset bend allowance bend detection. Idha pathi one by one detail ah paakalam next slides la. First in the bending process pathi therinjikalam. So sheet metal la ellarum kelipettirupinga oru piece of sheet la vandha nam adha bend panumbodhu அதாவது நமக்கு தேவையான ஒரு ரெக்கார்ட் ஷேப்புக்கு அதை ஃபார்ம் பண்ணும்போது அதோட இன்னர் போர்ஷன் வந்து கம்ப்ரஸ் ஆகும், அதோட அவுட்டர் போர்ஷன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஷீட் மெட்டலோட பேசிக் கான்செப்ட். ஸோ இதில் எக்ஸ்பென்ஷன் நடக்குன்னு சொன்னேன் இல்லையா. இப்போ நீங்கள் இந்த ஷீட் வந்து ஃப்ளாட்டாக இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃப்ளாட்டாக இருக்கும்போது இதோட ஓவரால் லென்த் என்ன இருந்திருக்கும், ஸோ இது எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கப்புறம் அதோட லென்த்தில் என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கனாலே புரிஞ்சிருக்கும். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பெண்டிங் அதோட ஓவரால் லென்த்தில் வந்து டைமென்ஷன் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்றது. ஸோ அது எந்தெந்த ப்ராப்பர்ட்டிஸ்னால மாறுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஸ்லைடில். ஸோ இதில் மெயினாக நியூட்ரல் ஆக்சிஸ்னு இருக்குது. ஸோ நியூட்ரல் ஆக்சிஸ்ன்றது அந்த ஷீட்டோட திக்னஸில் எக்ஸாக்ட் சென்டராக இருக்கக்கூடிய ஆக்சிஸ் தான் வந்து நியூட்ரல் ஆக்சிஸ்னு சொல்லுவாங்க. நியூட்ரல் ஆக்சிஸ் ஆப்செட் அப்படின்றது வந்து இது வந்து நமக்கு கே ஃபேக்டர்ன்றது வந்து இதோட டிசைன் பண்ணும்போது கே ஃபேக்டர் அப்ளை பண்ணுவோம். ஸோ அந்த கே ஃபேக்டரோட வேல்யூ மாறும்போது ஸோ இந்த வேல்யூ நியூட்ரல் ஆக்சிஸ் ஆப்செட்ன்றது மாறும். ஸோ இது வந்து நாட் எக்ஸாக்ட் டு த சென்டர். ஸோ இது வந்து கே ஃபேக்டரை பொறுத்து இதோட பொசிஷன் வந்து மாறிட்டே இருக்கும். அண்ட் மெட்டல் திக்னஸ் இது ஃபர்ஸ்ட் ஒன் கே ஃபேக்டர். ஸோ கே ஃபேக்டரோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, கே ஃபேக்டர் இஸ் த ரேஷியோ ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் டு த மெட்டீரியல் திக்னஸ். ஸோ இந்த ஹிடன் லைன் சென்டர் லைன் வந்து நான் நியூட்ரல் ஆக்சிஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டிஸ்டன்ஸும் அண்ட் இதோட திக்னஸ் இதோட ரேஷியோ தான் வந்து கே ஃபேக்டர்னு சொல்கிறாங்க. ஸோ ஜென்ரலாக கே ஃபேக்டரோட வேல்யூ வந்து எக்ஸாக்ட் இது இதோட சென்டர் வரைக்கும் தான் போக முடியும். ஸோ சென்டர் வரைக்கும் போச்சு அப்படின்னா நமக்கு இந்த வால்த்து இதோட திக்னஸில் டிவைடட் பை டூ போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 0.5 கிடைக்கும். ஸோ கே ஃபேக்டர் வந்து மேக்ஸிமம் நம்ம 0.5 வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த இது நம்ம என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம், என்ன பெண்டிங் டைப் யூஸ் பண்ணுறோம், என்ன ரேடியஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து வந்து இந்த நியூட்ரல் ஆக்சிஸ் வேல்யூ வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த நியூட்ரல் ஆக்சிஸ் வேல்யூ சேஞ்ச் ஆகும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கே ஃபேக்டர் வேல்யூ டிஃபர் ஆகும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு ஃப்ளாட் பேட்டர்ன் ஷீட் இருக்குது 5 mm திக்னஸில். ஸோ நம்மளோட இந்த ஷீட்டை வந்து நம்ம பெண்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஃபைனல் அவுட்புட் வந்து நமக்கு இந்த மாதிரி வேணும். ஸோ இது வந்து இந்த ஃபேஸ் டு இந்த ஃபேஸ் வந்து 35 mm இருக்கணும், இந்த ஃபேஸ் டு இந்த ஃபேஸ் 35 mm, 10 mm இன்சைட் ரேடியஸு, 90 degree பெண்ட். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ரெக்யர்மெண்ட். ஸோ இப்போ இந்த பெண்ட் வந்து நம்ம பண்ணிட்டோம், இந்த ஃப்ளாட்டை வந்து நம்ம பெண்ட் பண்ணிட்டோம். பெண்ட் பண்ணக்கு அப்புறமா நமக்கு என்ன ஆயிருக்கு, ஸோ இந்த ஏரியா மட்டும் நமக்கு பெண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த ஏரியா பெண்ட் ஆனதுனால நான் ஏற்கனவே இந்த எக்ஸ்பேன்ஷன் நடக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இது வந்து எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சாதான் நமக்கு வந்து இந்த பெண்டை வந்து ஃபைனலாக அச்சீவ் பண்ணுறதுக்கு நமக்கு ஓவரால் லென்த் எவ்வளோ தேவை அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இதோட கே ஃபேக்டர் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் இப்போ இதுக்கு வந்து நம்ம மேக்ஸிமத்துக்கே போயிடலாம். ஸோ மேக்ஸிமம் அப்படிங்கும்போது நான் இது எக்ஸாக்ட் த சென்டருக்கே வந்து நான் கல்குலேட் பண்ணுறேன். ஸோ டி வந்து நான் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா 5 mm டிவைடட் பை 2.5 mm எடுத்துருக்கேன். ஸோ கே ஃபேக்டர் கொல்ட்டு இதோட டி டிவைடட் பை டி. ஸோ ஏன்னா இது வந்து ரேஷியோ ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் அண்ட் வால் திக்னஸ். ஸோ இப்போ 2.5 டிவைடட் பை 5 போட்டோம் அப்படின்னா நமக்கு கே ஃபேக்டர் வேல்யூ 0.5ன்றது நம்ம கண்டுபிடிச்சேன். ஓகே இது இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து கே ஃபேக்டரோட சார்ட் பார்த்துடலாம். ஸோ இப்போ கே ஃபேக்டர் சார்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிஃப்ரெண்ட் மெட்டீரியலுக்கு ஸோ டிஃப்ரெண்ட் பெண்டிங் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணும்போது அதோட வால் திக்னஸை பேஸ் பண்ணி அதோட கே ஃபேக்டர் வேல்யூஸ் வந்து ஸ்டாண்டர்டாகவே நமக்கு வந்து ஒரு சார்ட் இருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு சாலிட் ஒர்க்ஸோ ஒரு 3D மாடலிங்கில் வந்து நம்ம ஒரு ஷீட் மெட்டல் வந்து நம்ம டிசைன் பண்ணும்போது மெயினாக வந்து நம்ம கே ஃபேக்டர் வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னாலே அதோட பெண்டிங் அலவன்ஸ் பெண்டிங் டிடெக்ஷன் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதுவே கல்குலேட் பண்ணிக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம இன்புட் கொடுக்க வேண்டிய கே ஃபேக்டர் வேல்யூ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த கே ஃபேக்டர் வேல்யூ வந்து நம்ம இந்த சார்ட்லேருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம என்ன மெத்தட் ஆஃப் யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதோட கே ஃபேக்டர் வேல்யூ வந்து நம்ம ஈஸியாக டிஃபைன் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம டிசைனில் வந்து நம்ம ஷீட் மெட்டல் பெண்டிங் டெவலப் பண்ணிடலாம். ஓகே இதில் மூணு கேட்டகரி இருக்குது. 0 to அதோட மெட்டீரியல் திக்னஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ரேஞ்ச் வரைக்கும் என்ன, அப்புறம் அதோட மெட்டீரியல் திக்னஸ்லேருந்து 3 times மெட்டீரியல் திக்னஸ் அண்ட் 3 times மெட்டீரியல் திக்னஸ் கிரேட்டர் தென் 3 times மெட்டல் திக்னஸ் அது. ஸோ அந்த ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 types ஆஃப் பெண்டிங் மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட டெஃபினிஷன் என்ன இருக்குது அப்படின்றத இதை நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பேக் டு கே ஃபேக்டர் போயிடலாம். ஓகே இப்போ வந்து நம்ம இந்த கேஸ்க்கு வந்து நம்ம எந்த ஒரு
ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு ப்ராசஸுமே நம்ம போகல. ஸோ டேரெக்டாக இது வந்து நம்ம எக்ஸாக்ட் டூ சென்டர் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்றத எடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து ஜென்ரலாக கே ஃபேக்டர் வந்து நம்ம எப்படி கன்சிடர் பண்ணணும் அண்ட் கே ஃபேக்டர்னா என்ன அப்படின்றது வந்து ஒரு பேசிக்காக ஒரு நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிச்சு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் டேம் பற்றி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நியூட்ரல் ஆக்சிஸ் அண்ட் நியூட்ரல் ஆக்சிஸ் ஆப்செட். ஸோ இப்போ நியூட்ரல் ஆக்சிஸ்ன்றது எக்ஸாக்ட் டு சென்டர், நம்ம இது ஈஸியாக கல்குலேட் பண்ணிடலாம். அதோட திக்னஸ் டிவைட் பை டூ போட்டோம்னா எக்ஸாக்ட் சென்டர் என்னன்னு தெரிஞ்சிடும். அண்ட் இப்போ நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது நியூட்ரல் ஆக்சிஸ் ஆப்செட். ஸோ இது ஏன் வேரி ஆகுது, இது வேரி ஆச்சுன்னா இது எவ்வளோ வேரி ஆயிருக்குன்றத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஸோ இதோட கே ஃபேக்டர் வந்து என்ன இதை பேஸ் பண்ணி மாறுது அப்படின்னா அதோட மெட்டீரியல், அதோட ரேடியஸ், அதோட பெண்டிங் மெத்தட். ஸோ இதை பொறுத்து அதோட கே ஃபேக்டர் வேல்யூ மாறுதுன்னு சொல்லிடணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ இது அலுமினியம் மெட்டீரியல்னு எடுத்துக்கலாம் அண்ட் இதுக்கு வந்து 10 mm ரேடியஸில் பெண்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஏர் பெண்டிங் மெத்தட் யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கலாம். ஸோ இதோட கே ஃபேக்டர் வேல்யூ வந்து 0.4. இது எங்கேருந்து எடுத்தோம், இந்த சார்ட்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ அலுமினியத்துக்கு இது வந்து 0.4, ஏன்னா இது வந்து பெண்டிங் ரேடியஸ் 10 mm 5 mm மேலே இருக்கிறதுனால இது 0.4ன்றது எடுத்துருக்கோம். ஓகே, கே ஃபேக்டர் வேல்யூ வந்து 0.4 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஸ்மால் டீயோட இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், ஏன்னா இது வந்து நாட் எக்ஸாக்ட் டு த சென்டர், நாட் எக்ஸாக்ட் டு த சென்டர் அப்படின்னா இது வந்து 0.5ன்னு இருக்கணும். ஸோ இப்போ இதை 0.4 அப்படி இருக்கிறனால இப்போ இந்த ஸ்மால் டி வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதோட ஃபார்முலா நமக்கு கே இக்குவல் டு ஸ்மால் டி டிவைடட் பை டின்னு தெரியும். ஸோ இப்போ 0.4 இருக்கு. ஸோ ஸ்மால் டி வேல்யூ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். டீயோட வேல்யூ 2 mm. ஸோ இப்போ இந்த டி வேல்யூ எப்பவுமே இன்சைட் ஃபேஸ்லேருந்து தான் அதோட டிஸ்டன்ஸ் இருக்கும், நாட் அவுட் சைட் டு த ஃபேஸ். ஸோ இப்போ இந்த கேஸில் வந்து நியூட்ரல் ஆக்சிஸ் வந்து 2.5 mm, நியூட்ரல் ஆக்சிஸ் ஆப்செட் வந்து நம்ம இந்த கேஸுக்கு 2 mm நம்ம கல்குலேட் பண்ணிடுவோம். ஸோ நியூட்ரல் ஆக்சிஸ் ஆப்செட் வந்து டெஃபினிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா த லொக்கேஷன் ஆஃப் த நியூட்ரல் ஆக்சிஸ் வேரிஸ் அண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் த மெட்டீரியல்ஸ் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் இட்ஸ் திக்னஸ். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து நியூட்ரல் ஆக்சிஸ் அண்ட் நியூட்ரல் ஆக்சிஸ் ஆப்செட். ஓகே, இப்போ தான் வந்து நம்ம ஒரு மெயின் ஃபீச்சரை பற்றி பார்க்க போகிறோம், பெண்ட் அலவன்ஸ். ஸோ இப்போ பெண்ட் ஆச்சுன்னா அது எவ்வளோ டிஃபர் ஆகும் அப்படின்றத பற்றி நான் இனிஷியலாக சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நம்ம மெயினாக இந்த நியூட்ரல் ஆக்சிஸ் ஆப்செட்டு அப்புறம் கே ஃபேக்டர் ஸோ இதெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்ததுனால நமக்கு பெண்ட் அலவன்ஸ் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பெண்ட் அலவன்ஸோட டெஃபினிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா பெண்ட் அலவன்ஸ் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த மெட்டீரியல் ரெக்யர்ட் டு ஆட் டு த ஓவரால் லென்த் ஆஃப் ஏ ஷீட் மெட்டல் இன் ஆர்டர் ஃபார் இட் டு கெட் கட் இட் த ரைட் சைஸ். அதாவது நம்ம பெண்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ரெக்யர்ட்ஸ் தேவை அப்படின்றத நம்ம டிசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இது வந்து இனிஷியலாக நமக்கு எவ்வளோ மெட்டீரியல் தேவைப்படும் அப்படின்றத வந்து நம்ம இந்த பெண்ட் அலவன்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால ஓவரால் லென்த் வந்து கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ ஓவரால் லென்த் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கரெக்டான ஓவரால் லென்த் கட் பண்ணிட்டு நம்ம பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஃபைனல் அவுட்புட்டை வந்து நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ அதுதான் வந்து இதோட மீனிங். ஓகே, இப்போ பெண்ட் அலவன்ஸ் வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பெண்ட் அலவன்ஸ் வந்து செக் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, என்ன ஆங்கிள் நம்ம பெண்ட் பண்ண போகிறோம் அண்ட் 5/180 மல்டிப்ளைடு டு ரேடியஸ் பிளஸ் கே ஃபேக்டர் இன்ட்ரு மெட்டீரியல் திக்னஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபிளாட் பேட்டர்னில் வந்து 5 mm திக்னஸில் நமக்கு L1 L2 அப்படின்றது என்ன அப்படின்னா, ஸோ இப்போ L1 அப்படின்றது வந்து இந்த டைரக்ஷன். ஸோ இந்த டைரக்ஷன் அப்படின்னா நமக்கு இந்த ஃபேஸ்லேருந்து இது வரைக்கும் 35 mm கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதுலேருந்து இது வந்து 10 mm. ஸோ இந்த 10 mm மைனஸ் பண்ணும்போது நமக்கு இதுலேருந்து 25ன்றது தெரியும். ஸோ L1 வந்து நமக்கு 25ன்றது தெரியும். ஸோ அதே மாதிரி L2ன்றது வந்து இந்த லென்த்து. ஸோ இந்த L2ன்றது வந்து நமக்கு சேம் 35 mm. ஸோ 35 mm டென் எம்எம் மைனஸ் பண்ணோம்னா 25. ஸோ L1 25, L2 25. அண்டு இப்போ பெண்டிங் அலவன்ஸ் இது என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பெண்டிங் அலவன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ பெண்ட் பண்ண போகிறோன்னு தெரியணும், அதோட ரேடியஸ் என்னன்னு தெரியணும், அதோட கே ஃபேக்டர் என்னன்னு தெரியணும், அதோட திக்னஸ் என்னன்னு தெரியணும். ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாமே நமக்கு வந்து இங்கே இருக்குது, டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ 90 degrees பெண்ட் பண்ண போகிறோம் அண்ட் இதோட ரேடியஸ் வந்து 10 mm இன்சைட் ரேடியஸ், கே ஃபேக்டர் வந்து இந்த கேஸில் வந்து நான் எக்ஸாக்ட் சென்டராக எடுத்துருக்கனால இது வந்து நான் 0.5 எடுத்துக்கிறேன் அண்ட் திக்னஸ் வந்து 5 mm. ஸோ இப்போ நம்ம வந்து பெண்ட் அலவன்ஸ் வந்து வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, 19.63 mm. ஸோ பெண்ட் அலவன்ஸ்ன்றது வந்து இந்த ரேடியஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ரேடியஸோட சர்க்கம்ஃபரன்ஸ் டிஸ்டன்ஸ், இந்த குவார்ட்டர் சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் லென்த் தான் வந்து பெண்ட் அலவன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ பெண்ட் ஆனதுக்கு அப்புறமா இது எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு அப்படின்றத லென்த். ஓகே, இப்போ L1 தெரியும், L2 தெரியும், பெண்ட் அலவன்ஸ் லென்த்தும் தெரியும். ஸோ இப்போ நம்ம ஓவரால் லென்த் வந்து நம்ம கல்குலேட் பண்ணிடலாம். ஸோ இது மூணு ஆட் பண்ணோம் அப்படின்னா 69.63 mm. ஸோ இதுதான் வந்து நம்ம கட் பண்ண வேண்டிய ஷீட்டோட லென்த். ஸோ இப்போ 69.63 நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா இந்த பக்கம் 25 விட்டு 10 mm ரேடியஸில் 90 degrees பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்மளோட ஃபைனல் அவுட்புட் வந்து நமக்கு அச்சீவ் பண்ணிடலாம்.
நெக்ஸ்ட் வந்து பெண்ட் டிடெக்ஷன். ஸோ பெண்ட் டிடெக்ஷனில் வந்து மெயினாக என்ன அப்படின்னா, பெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா டிடெக்ஷன் எவ்வளோ நடக்குன்றது பார்க்குறது. ஸோ இதோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, பெண்ட் டிடெக்ஷன் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த பெண்ட் அலவன்ஸ் அண்ட் ட்வைஸ் த அவுட் சைட் செட்பேக். ஸோ இதில் அவுட் சைட் செட்பேக் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஸோ இந்த L1 L2 இருக்கு இல்லையா, ஸோ இந்த இதை வந்து நமக்கு டோட்டலாக இது இந்த L1 எண்ட் பிளேஸ்லேருந்து நெக்ஸ்ட் இதோட 90 டிகிரியில் இதோட ஸ்டார்ட் பிளேஸ் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் வந்து அவுட் சைட் செட்பேக்னு சொல்லுவாங்க ஒன் சைடு. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் சைடும் வந்து அவுட் சைட் செட்பேக். ஸோ இப்போ இந்த பக்கம் 15 mm, இந்த பக்கம் 15 mm. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் பெண்ட் அலவன்ஸ்க்கும் இந்த அவுட் சைட் செட்பேக்கோட டிஃப்ரென்ஸ் தான் வந்து பெண்ட் டிடெக்ஷன் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, 2 times ஆஃப் அவுட் சைட் செட்பேக் மைனஸ் பெண்ட் அலவன்ஸ். ஸோ இது வந்து டிஃப்ரென்ஸ்ன்றனால மைனஸ். ஸோ இப்போ 2 times ஆஃப் செட்பேக் அப்படின்னு 15 × 2 வந்து நமக்கு 30 mm. ஸோ இதோட பெண்ட் அலவன்ஸ் வந்து 19.63. ஸோ இது ரெண்டே மைனஸ் பண்ணும்போது நமக்கு 10.37 mm இதோட பெண்ட் டிடெக்ஷன்ன்ற வேல்யூ கிடைக்குது. ஸோ பெண்ட் டிடெக்ஷன்ன்றது இதோட டிஃப்ரென்ஸ்ன்றனால L1 அப்படின்றது வந்து இப்போ இந்த கேஸில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பிளேன்லேருந்து இந்த பிளேன் வரைக்கும் வரும். ஸோ ஏன்னா இதுதான் வந்து L1, இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் L2. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் வந்து இது என்ன அப்படின்றது வந்து நமக்கு பெண்ட் டிடெக்ஷன் வேல்யூவாக கிடைக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.